ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு அஜய் கார்னர். அஜய் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு எய்ட் முபாரக். ஸோ இந்த பெண்ணால் நல்ல எல்லாருமே வந்து மாஸ்க் வேர் பண்ண மறந்துடாதீங்க, அதுவும் சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நல்ல சூப்பராக பெண்ணாக கொண்டாடுங்க. என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் இல்லை. ஸோ அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சேமியா மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் படிச்சுட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு செமக்கா வேற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க சல்மான் ஹுசைன். தேங்க்யூ சல்மான் ஹுசைன். அண்ட் அடுத்தது சூப்பரான ஸ்வீட் ஆர்ஜின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் முருகன் சார். தேங்க்யூ செந்தில் முருகன் சார். டுடே நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சேமியா வச்சு ஒரு ஸ்வீட்டான ஐட்டம் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேமியாவை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் அப்படிங்கிறது பார்ப்போம். சேமியா வறுத்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு சேமியா வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேமியா வறுத்துட்டோம். அடுத்து என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் விடுறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் வந்து அந்த நட்ஸ் எல்லாமே போட்டுடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதெல்லாமே நல்லா சூடானதுமே நம்ம என்ன பண்ணோம்னா சேமியா எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு தான் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து இதில் தண்ணி வந்து இதில் நம்ம ஊற்றுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் கலர் பொடி வந்து நம்ம போடுறோம். இது ஆப்ஷன் தான், இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் பொடி போட்டோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா போட வேண்டியதில்லை, ஆப்ஷன் தான். போது நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம வந்து சேமியா இதில் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சேமியா போட்டு சேமியா ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம சர்க்கரையை வந்து இதில் போடணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கரெக்டான அந்த பதம் கிடைக்கும். இது ஒரு சின்ன ரெசிபி தான், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே ஈஸியாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் இது வந்து நம்ம ஃபெஸ்டிவலுங்கும்போது ஸ்வீட்டான ஐட்டம் வந்து இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட இதை வச்சுக்கலாம். ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலர் பொடி போட்டனால அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கலர் பொடி போடாமல் பண்ணால் ஒயிட்டாக இருக்கும். இப்போ வந்து கலர் பொடி போட்டனால கலர்ஃபுல்லாக இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டே வருது. இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரையை போடணும். உங்களுக்கு எப்படி ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம நல்லா கலரி விட்டுட்டோம். நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா இது வந்து நம்ம சர்க்கரை போட்டனால சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நல்லா ஹெவியாக கலரி விட்டு சர்க்கரை பாகு வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான டிஷ்ஷு, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். 10 நிமிஷம் இருந்தால் பண்ணிடலாம். பழக்கம் போல் குட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறியா? இப்போ நம்ம சூடான சுவையான சேமியா மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆ சாப்பிடுங்க. எப்படி இருக்கு குட்டீஸ்?